السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن تبدوا الصدقات فنعما هي وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: السخي حبيب الله ولو كان فاسقا، والبخيل عدو الله ولو كان عابدا. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய திருத்தூதர் நம் ஆரியூர் தலைவர் அனலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், துபா தாபியங்கள், சுகராக்கள், சாலிகங்கள், இரண்டு சித்தர்களாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சிறுவர்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே தொழுகைகளிலே, நோன் போய்ப்பதிலே, இன்னும் பல நல்ல காரியங்களை செய்வதிலே அதிகமாக நாம் முனைப்பு காட்டுவோம். அதில் அதிகமாக நாம் இன்னும் ஈடுபாடுடன் செய்யக்கூடிய ஒரு அமல், ஏழை எளியவர்களுக்கு வழங்கக்கூடிய தான தர்மங்கள். தான தர்மங்கள் எல்லா நேரங்களிலேயும் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறார். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து நாம் பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான் தான தர்மம். அல்லாஹ் நேரடியாக எல்லா மனிதர்களுக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாராவது ஒரு மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா பிறர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு அமைப்போடு இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் எனக்கு ஏதாவது குழு என்பதாக நாம் அல்லாஹிடத்தில் கையேந்து துவா செய்தால் அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து போடுறது கிடையாது. யாராவது ஒருவரின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த உதவிகளை நமக்கு தருகிறார். அதில் மிக முக்கியமானது இந்த தான தர்மம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் மட்டுமல்ல எல்லா சமயங்களும் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதிலே அவ்வளவு சிறப்புகள் இருக்கு என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய திருமறையிலே தான தர்மங்கள் செய்வதனுடைய நன்மை என்ன என்பதை குறித்து ஒரு வசனத்திலே பேசுகிறார். அந்த நன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒரு அற்புதமான ஓமியோடு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மதருல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமதலி ஹப்பத்தின். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களுடைய உதாரணம் ஒரு விதையை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார்.
ஒன்று நூறாக நூறு எழுநூறாக எழுநூறு ஏழாயிரமாக ஏழாயிரம் ஏழு லட்சமாக மாறும் என்பதாக அந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது. ஒரு விதையை தான் பூமியிலே விதைக்கிறோம். அந்த ஒரு விதை ஏழு கதிர்களை இந்த பூமியிலே முளைக்க செய்கிறது. அந்த ஏழு கதிர்களும் ஒவ்வொன்றும் நூறு தானியங்களை கொண்டு வளர செய்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். ஒரு விதை எழுநூறு தானியங்களை கொடுக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். அதே போன்று நாம் ஒரு ரூபாய் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அல்லாஹால அதை எழுபது மடங்காக எழுநூறு மடங்காக அல்லாஹால நமக்கு நன்மைகளாக மாற்றி தருகிறான் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. எவ்வளவு அற்புதமான நன்மை! ஒரு மனிதன் ஒரு ரூபாய் செலவு செய்தான் என்று சொன்னால், ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹால அவனுக்கு எழுநூறு நன்மைகளை தருகிறான் என்றால் தான தர்மம் செய்வது எவ்வளவு சிறப்பு என்பதை நம்முடைய குர்ஆன் வசனம் சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த தான தர்மங்களை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் என்ற சில ஒழுங்கு முறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எல்லோரும் சதகா தான தர்மங்கள் செய்கிறோம். ஆனால் அதை ஒரு ஒழுங்கான முறையிலே, அமைப்பான முறையிலே, சரியான முறையிலே நிறைவேற்றுகிறோமா என்று சொன்னால் குறைவுதான். ஆகையால் அந்த தான தர்மங்கள் எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து சில சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டோம் என்று சொன்னால், வாழ்வின் எல்லா தருணங்களிலேயும் நாம் எங்கே பார்த்தாலும் யாருக்கு என்ன தான தர்மங்கள் செய்ய தோன்றினாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹால தான தர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதாக குர்ஆனில் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் நீங்கள் பிரியப்படுங்கள் என்று அல்லாஹால இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். தான தர்மங்கள் செய்யும் போது, சதக்காக்கள் செய்யும் போது நாம் எதை பிரியப்படுகிறோமோ அதை தான் பிறர்களுக்கு தர்மமாக சதக்காவாக கொடுக்க வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்றை பிறர்களுக்கு தான தர்மமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு பிடிக்காத ஒன்றை எடுத்து கொடுத்து விட்டு நான் சதகா செஞ்சுட்டேங்க, நான் தான தர்மம் செஞ்சுட்டேங்க என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஒன்றுமில்லை, ஒருவருக்கு ஒரு உணவு பிடிக்காது, அதை வாங்கி வச்சிருப்பாரு, சாப்பிட முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த உணவு பிடிக்காது. பக்கத்துல யாராவது வருவாங்க, எடுத்து கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு நான் சதகா செஞ்சுட்டேங்க அதை என்பதாக ஒரு மனிதர் சொல்கிறார் என்று சொன்னால் இது தர்மத்துல வராது. நிறைய பேர்கள் அப்படி இருக்கிறாங்க. நீங்க சில இடங்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடும் போது அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப பாசமா நேசமா கறி எடுத்து நமக்கு வைக்கிற மாதிரி தெரியும். சிக்கன் எடுத்து வைப்பாரு, சரி நம்ம மேல ரொம்ப பாசத்துல இருக்காரு போல அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடணும் சொன்னா, இல்லைங்க டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, எனக்கு அது பிடிக்காதுங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. பிடிக்காத ஒன்றை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்பதாக அல்லாஹால சொல்கிறாங்க. உனக்கு எது பிடிக்குமோ அதை பிறர்களுக்கு நீ பிரியப்படு என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. ஆகையால் தான தர்மம் செய்வதிலே முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டியது, நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் பிறர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய அண்ணன் தங்கையாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், ரமலான் போன்ற பக்ரீத் போன்ற நேரங்களிலே நாம் அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வோம். நமக்கு எது பிடிக்கிறதோ அதை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹால பிரியப்படுகிறார். இந்த ஆயத் குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. உங்களுக்கு பிடித்தமானவற்றையே பிறருக்கு நீங்கள் பிரியப்படுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்ற ஆயத்தை இறங்கும் போது அபுதல்லா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வராங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு உலகத்திலேயே பிடித்தமானது என்னுடைய பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம், அது ரொம்ப பிடித்தமானது, அது அப்படியே நான் உங்களுக்கு சதக்கா செய்து விடுகிறேன், நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்க என்பதாக தனக்கு பிடித்தமான அந்த பைரஹா தோட்டத்தையே கொடுத்தார் என்பதாக குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். தனக்கு எதை பிடிக்குமோ அதைத்தான் பிறர்களுக்கும் கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. அந்த வகையில் நமக்கு பிடித்தமானதை பிறர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு இந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சிடலாமா? அதை நம்முடைய மார்க்கம் அழகான முறையில வழிமுறைப்படுத்தி சொல்கிறது. யாருக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏழையாக இருக்கிறார்கள், பரம ஏழையாக இருக்கிறார்கள், சில பேர்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் பிற இடத்திலே கையேந்தி கேட்க மாட்டார்கள்.
தேவைகள் என்னவோ மலையளவு இருக்கும், ஆனால் கையேந்தி கேட்க மாட்டார்கள். அது பத்தினித்தனம் என்பதாக அல்லாஹ்வுத்தல குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் கேட்காததை பார்த்து அகனியா, அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் போல என்பதாக எல்லோரும் விளங்கிக் கொள்வார்களா? ஆனால் தாரிஃபுகும் விசீமாகும், அவர்களுடைய முகவாட்டத்தை பார்த்து, அவருடைய நடைமுறைகளை பார்த்து, அவருடைய வீட்டு சூழ்நிலைகளை பார்த்து இவர்கள் உண்மையான தேவையுடைய என்பதாக நல்லவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தல சொல்லி காட்டுகிறார். இப்ப ஏழைகள், பரம ஏழைகள் யார் ரொம்ப தேவையுடையவர்களாக இருந்து பத்திரித்தனமாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி இந்த தான தர்மங்களை சென்று கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா ஒரு 100 ரூபாயா வந்து 1 ரூபாயா 2 ரூபாயா 5 ரூபாயா முடிச்சு என்ன செய்யறோம் சொன்னா எடுத்துட்டு வந்து பள்ளிவாசல் வெளியில நின்று 5-5 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறோம். இது சின்ன ஒரு சதக்கா, இது செய்யறோம், தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தான தர்மம் செய்வதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நடைமுறை. எத்தனையோ பேருடைய வீட்டிலே திருமண ஏற்பாடு வைத்திருப்பார்கள், தன்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருப்பார்கள், தேவையுடையவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம். எத்தனையோ பேர்கள் கடலிலே மூழ்கி இருப்பார்கள், அந்த கடலிலிருந்து வெளியே வர முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி என்பதாக அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அந்த நபர்களுக்கு நாம் இந்த தான தர்மங்களின் மூலமாக உதவி செய்யலாம். இப்படி பல்வேறு ரீதியிலே யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப இதையெல்லாம் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நாம் தான தர்மங்களை சரியான முறையிலே சரியான இடத்திலே கொடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுத்தல நமக்கு ஏற்படுத்தி தருவார். நமக்கு அல்லாஹ்வுத்தல காசு பணத்தை கொடுத்திருக்கான், செல்வத்தை கொடுத்திருக்கான், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கான், செல்வ செழிப்பை கொடுத்திருக்கான். அதை எப்படி செலவு செய்வது என்று நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஆடம்பரமான நிகழ்ச்சிகளுக்கு அள்ளி கொடுப்பார்கள், அங்க என்னென்னமோ நடக்கும், அந்த இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப தேவையுடையவராக வந்து நிற்பார், அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துல மனிதன் ஏமாறுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையான சில விஷயங்களை பார்த்து அங்கே அள்ளி கொடுக்கிறோம், ஆனால் அங்கே ஏமாந்து போகிறோம். மறைமுகமான விஷயங்களை நாம் பார்ப்பதில்லை. எத்தனையோ பேர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை அறிந்து தெரிந்து புரிந்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய துவா இருக்கு பாருங்க, நம்முடைய மறுமை வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒருத்தன் எப்ப மனசார துவா செய்வான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது நீங்க கொடுத்து பாருங்க, மனசார துவா செய்வான். அல் இன்சான் அபீதுல் எஹ்சான் என்பதாக அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள். மனிதன் உபகாரத்திற்கு அடிமை என்பதாக சொல்வார்கள். யாராவது ஒருத்தர் எதுக்காவது யாருக்காவது ஒரு உதவி செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அப்படியே அடிமையா மாறிடுவான். அப்ப அடிமையா மாறிட்டான்னு சொன்னா அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருப்பான். எல்லாம் எனக்காக வேண்டி என்னுடைய கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், சிரமமான நேரத்தில் ஒரு உதவி செய்தாரு, இவருக்கு எல்லா விதமான வளத்தையும் எல்லா விதமான நலத்தையும் நீ தந்தருவாயாக என்பதாக துவா செய்து கொண்டே இருப்பார். அப்ப அந்த துவா எப்படி வரும்? நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கபர் வரைக்கும் வரும், மறுமை வரைக்கும் வரும். ஏன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த துவா ஒரு சாதகமாக இருக்கும், நம்முடைய வம்சவழி தொடர்புகளுக்கு கூட அந்த துவா இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் யார் தேவையிடுவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தல இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிறார். இந்த தான தர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும் அதையும் அல்லாஹ்வுத்தல திருமங்களை சொல்லி காட்டுகிறார். சில நேரங்களிலே தான தர்மங்கள் வெளிப்படையாக செய்யலாம் என்பதாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். சில நேரங்களில் வந்து சில இடங்களில் வந்து தான தர்மங்கள் செய்யும் போது அது வெளிப்படையாக செய்வதிலே தவறு இல்லை. ஏன்னு சொன்னால் சில பேர்கள் இப்படி நினைத்து கொள்ளலாம், என்னடா இவர் எதுவுமே செய்ய மாட்டார் போல, இவர் எதுவும் கொடுக்க மாட்டார் போல என்பதாக நினைத்து கொள்ளலாம். அல்லது இவர் வெளிப்படையாக செய்வதை பார்த்து இன்னொருவர் பரவாயில்லையே இவர் எவ்வளோ செய்கிறாரு, அது மாதிரி நம்மளும் செய்யலாமே என்பதாக அவருக்கு ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்ப இந்த வகையில ஒரு மனிதன் வெளிப்படையாக சில நேரங்களில் செய்யலாம், ஆனால் இந்த முகஸ்துதி வந்துவிடக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. பிறர் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டிய யாராவது பக்கத்தில் இருக்கும் போது எடுத்து உதவி செய்வது இது கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுத்தல திருமறையில சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சில நேரங்களிலே வெளிப்படையாக செய்யலாம், ஆனால் சிறந்தது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஹைர் என்னவென்று சொன்னால், மறைவாக செய்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுத்தல சொல்லி காட்டுகிறார். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதீஸ்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க,
உங்களுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் இடது கைக்கு கூட தெரியாமல் நீங்கள் செய்யுங்கள். அப்படி என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுக்கும் யார் வாங்கினாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அதற்குரிய நன்மைகளை தருவான். அந்த வகையில தான் உங்களுடைய தான தர்மங்கள் இருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் ஏதாவது ஒரு தான தர்மம் செய்யும் போது, சதக்கா செய்யும் போது, அதை ஒரு செல்ஃபி எடுத்து நான் இவருக்கு உதவி செய்தேன் என்பதாக ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல போடுறது, இதெல்லாம் வந்து ஒண்ணு நம்முடைய தான தர்மங்களுடைய நன்மைகளை அழித்து விடும். ரெண்டாவது, யார் அந்த தான தர்மங்களை பெறுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட செய்யும். நிறைய இடங்களில் நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இதை வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறார்கள், நாங்கள் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில், மழை வந்த நேரத்தில், புயல் வந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தார்கள், போட்டோ எடுத்துக் கொண்டார்கள், அதையெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் வாங்கினார்கள். ஆனால் அதனால் எங்களுடைய சொந்த பந்தங்களினால் எவ்வளவு அவமானப்பட்டோம் என்பதாக எங்களுக்கு தான் தெரியும் என்பதாக எத்தனை பேர் சொல்கிறார்கள். ஆகையால் சிறந்தது என்னவென்று சொன்னால் மறைமுகமாக செய்வதுதான். ஒரு ஹதீஸு, அற்புதமான ஒரு ஹதீஸு, எப்போ ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆகிறான் என்பதை குறித்து அருமை நாயகம் சொல்லாது சொல்கிறார்கள். அல்லாஹ்வுத்தால இந்த பூமியை படைக்கிறார். இந்த பூமியை படைத்த போது இந்த பூமி ஆடி அப்படி நடுங்குகிறது. அப்ப அல்லாஹ்வுத்தால இந்த பூமியை நிலை பெற செய்வதற்காக வேண்டி இந்த பூமியின் மீது மலையை அல்லாஹ்வுத்தால நிறுத்துகிறார். இன்னைக்கு இந்த பூமி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுத்தால ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற அந்த பூமியை. இப்போ வானவர்கள் இதை பார்த்து வியந்து அல்லாட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய பூமிக்கு மேல ஒரு மலையை வச்சு அந்த பூமி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கே அல்லாஹ் என்பதாக கேட்கும் போது அல்லாஹ் இந்த இதை விட சிறந்த ஒரு படைப்பை நான் படைத்திருக்கிறேன், இரும்பை படைத்திருக்கிறேன், இரும்பு அந்த மலைகளை உடைத்து விடும். வானவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், இரும்பை விட சிறந்த படைப்பு இருக்கிறதா, நெருப்பை படைத்திருக்கிறேன், நெருப்பு அந்த இரும்பை உருக்கி விடும். யாரெல்லாம் நெருப்பை விட சிறந்த படைப்பை படைத்திருக்கிறாயா, படைத்திருக்கிறேன், நீரை படைத்திருக்கிறேன், நீர் அந்த நெருப்பை அணைத்து விடும். யாரல்ல நீரை விட சிறந்த படைப்பை படைத்திருக்கிறாயா, ஆம் படைத்திருக்கிறேன், காற்றை படைத்திருக்கிறேன். பலமான காற்று அடிக்கும் போது மழை வராமல் நின்றுவிடும், பலமான காற்று அடிக்கும் போது மழை வராமல் நின்றுவிடும். கடைசியாக வானவர்கள் கேட்கிறார்கள், யாரல்ல அப்ப உலகத்திலேயே மிக சிறந்த பலமான படைப்பு காற்று தானே என்பதாக கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை, ஆதமுடைய மகன் மனிதர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், இந்த மனிதன் தான் பலமான படைப்பு. ஆனால் அவன் எப்பொழுது பலமான படைப்பாக ஆகிறான் என்று சொன்னால் தன்னுடைய வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாமல் எப்பொழுது அவன் தான தர்மம் செய்கிறானோ அவன் இந்த படைப்புகளை காட்டிலும் எல்லாவற்றிலும் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்பதாக அருமை நாயகம் சல்லாஸும் சொல்கிறார். அப்ப தான தர்மங்கள் என்பது மறைமுகமாக செய்வது அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும், மிகப்பெரிய நன்மையை பெற்று தரும் என்பதாக இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறோம். ஆகையால் முடிந்த அளவுக்கு நாம் பிறருக்கு தான தர்மம் செய்யும் போது அதை யாரிடத்திலையும் சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் கொடுத்த தான தர்மங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். நீங்க கொடுத்துட்டீங்க, கொடுத்த அந்த தான தர்மங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். எப்படி? பில் மன்னி வல்லதா, பிறத்துல சொல்லி காட்டுறது. அல்லது அவற்றையே ஒரு நேரம் வரும்போது எந்த வாங்கி ஒரு ஆளானவன் இன்னைக்கு பாருங்க என்பதாக அவன்கிட்டயே சொல்லி காட்டுறது, அல்லது நான் கொடுத்துதாங்க இவ்வளவு பெரிய ஆளானன்னு சொல்லிட்டு பிறர்த்த சொல்லி காட்டுறது. இப்படி நீங்கள் சொல்லீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த அந்த தான தர்மங்கள் அத்தனையும் அழிந்து போய்விடும் என்பதாக குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. ஆகையால் மறைமுகமாக செய்ய வேண்டும். அந்த மறைமுகமாக செய்த அந்த தான தர்மங்களை கூட பிறரிடத்திலே சொல்லி காட்டக்கூடாது. கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவரிடத்திலையும் வாங்கியவரிடத்திலையும் சொல்லி காட்டக்கூடாது. அப்படி செய்தால், அப்படி சொன்னால் உங்களுடைய தான தர்மங்களுடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. அகில அன்பானவர்களே, தான தர்மங்களை முடிந்த அளவிற்கு யாருக்கும் தெரியாமல் கொடுப்பதுதான் சிறப்பு. அடுத்து அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், நீங்கள் தான தர்மங்கள் எல்லா நேரங்களிலையும் செய்ய வேண்டும், பஞ்சத்தனம் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹபீபுல்லாஹ், கொடைத்தன்மையை உடையவன், வாரி வழங்கக்கூடியவன், பாரி வள்ளலாக இருக்கக்கூடியவன், தான தர்மங்கள் செய்யக்கூடியவன் அவன் பாவியாக இருந்தாலும் கூட, சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறான், அவன் பாவியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் நேசராக ஆகிவிடுகிறான். கஞ்சத்தனமுடையவன் அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, பஸ்ட் சப்பல வந்து தொழுவானா கூட இருந்தாலும் சரி, அல்லது அஞ்சு வேளை தொழுவானா இருந்தாலும் கூட சரி, கஞ்சத்தனமுடையவன் அவன் அல்லாஹ்வுடைய விரோதியாக ஆகிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாலும் சொல்கிறான். இதுக்கு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. காலிது குழு வலியுறுத்தி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து ரோம் நாட்டிற்கு ஒரு படைக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள்.
அந்த போர்ல வெற்றி பெற்று சில பேர்களை கைதிகளாக பிடித்து வருகிறார்கள். ரசூலுல்லா எல்லோரையும் ஈமானை ஏற்க சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறார்கள். அதுல நிறைய பேர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அப்ப ரசூலுல்லா என்ன சொல்றாங்க, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லையா, பல்வேறு காரணங்கள் குற்ற காரணங்கள் இவர்கள் மீது இருக்கிறது, பல்வேறு குற்ற செயல்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள், அதற்காகவும் இவர்களை கொலை செய்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க. அந்த அடிப்படையில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள் வரவில்லையோ ஏற்கவில்லையோ பல்வேறு காரணங்களில் அவர்களை கொலை செய்கிறார்கள். எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு வராங்க, கத்தல் செய்யறாங்க. கடைசியில் ஒருத்தரை வந்து கொலை செய்யும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவரை கொலை செய்யாதீங்க என்பதாக சொல்கிறார்கள். ஏன் என்பதாக காலித் இப்னு வலீத் கேட்கிறார்கள். இல்லை, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இவர் இவருடைய சமுதாயத்திலேயே அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர், ஆகையால் இவரை மட்டும் விட்டு விடுங்கள், இவரால் நிறைய பேர்கள் பலனடைகிறார்கள் என்பதாக இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர் இவரை மட்டும் விட்டு விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார். இப்ப தான தர்மம் என்பது எல்லா நேரங்களிலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகையால் தானம் தர்மம் செய்வான் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார். ஆகையால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனூக்கிக வலா தபஸ்துஹா குல்லல் பஸ்த். செஞ்சா ஓவரா செய்யறது, இல்லாட்டி செய்யாமே விட்டுறது, இது ரெண்டுமே கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய கழுத்துக்கு பின்னால் உங்களுடைய கைகளை கட்டி கொள்ளாதீர்கள். சில பேர் கஞ்சத்தனம் செய்யறது அல்லாஹ் இப்படி சொல்றான், பாக்கெட் பக்கம் கூட என்ன செய்யாது, கை போகாது, பாக்கெட் பக்கம் கூட போகாது, பெரிய ஆளா இருப்பாரு. ஒரு டீ வாங்கி கொடுக்கும் போது எடுக்கட்டா எடுக்கட்டான்னு எடுத்துக்கிட்டே இருப்பாரு, வராது வெளியில. அப்படி ரொம்ப பேர் இருக்கிறாங்க, எடுக்கட்டா எடுக்கட்டான்னு கேட்டே இருப்பாங்க, அது எடுக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய கஞ்சத்தனம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னால் கை கட்டி கொள்ளாதீர்கள். அதே போட்டு வளாத்தமும் சுத்துதான் குள்ளல் பெஸ்ட். ஓவரா வீண்வரையும் செய்துவிடாதீங்க, நான் செய்கிறேன் என்ற அடிப்படையில ஓவரா வாரி இறைச்சி விட்டுறாதீங்க, நடுநிலையோடு நீங்கள் செலவுகளை செய்கிறீர்கள் என்பதாக அல்லாஹால இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அதே இப்படி நாம் நம்முடைய தான தர்மங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். தான தர்மம் செய்வது எப்பொழுதும் வளர்ச்சியை தரும் என்பதாக குர்ஆன் அழுத்தமாக பேசுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு என்றைக்கும் குறைவை தராது, வளர்ச்சியை தான் தரும். அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையிலே என்றைக்கும் மாற்றம் இருக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், ஒரு 100 ரூபாய் இல்லாதவருக்கு கொடுத்து பாருங்கள், அது 1000 ரூபாயாக 10000 ரூபாயாக லட்சமாக நமக்கு மாறி வருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே தான தர்மம் என்பது என்றைக்கும் வளர்ச்சியைத்தான் தரும் என்பதாக குர்ஆன் அழுத்தமாக பேசுகிறது. இதை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அற்புதமா ரசூல் அவர் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்தை தடுத்து நிறுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை தடுத்து நிறுத்தும். அது மட்டுமல்லாமல் திடீர் திடீர் என்று வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும், திடீர் மரணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதாக இந்த தான தர்மங்களுடைய சிறப்பை பற்றி அருமை நாயகம் சொல்லாமல் அற்புதமாக பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட ஹதீஸ்களில் நீங்க பார்க்கும் போது தான தர்மம் செய்வது 70 தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும், 70 பலாய் முசீபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதாக ஒரு பெரிய லிஸ்டியா ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். கெட்ட மூத்து உங்களுக்கு வராது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்றைக்கு நீங்க வந்து சோடை போக மாட்டீர்கள், என்றைக்கும் நீங்கள் ஏழையாக ஆக மாட்டீர்கள், கொடுக்கும் கரம் என்றைக்குமே அது இல்லாமல் இருக்காது. அல்லாஹத்தால கொடுத்து கொண்டே இருப்பான், அது பூஜ்யமாக ஆகாது, அது சுப்பராக ஆகாது, அல்லாஹத்தில் அதில் வளர்ச்சியைத்தான் கொடுப்பான். ஆகையால் கொடுக்க கொடுக்க அல்லாஹத்தில் நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தருவான் என்பதாக பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் தான் பெருமக்கள் சொல்லுவார்கள், பெரியோர்கள் சொல்லுவார்கள், நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது வீடு புகுறீங்க, அல்லது ஒரு கடை திறக்கிறீங்க, அல்லது ஒரு பயணத்துக்காக வேண்டி தயாராகிறீங்க, அல்லது வாகனத்துல செல்றீங்க, ஒரு நீண்ட நடிகை சப்பர் செய்யறீங்க, இது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது யாராவது ஒருவருக்கு தானம் தர்மங்கள் செய்துவிட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், அல்லாஹத்துல அந்த வேலையை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அல்லாஹத்துல முடித்து தருவாங்க. அவங்களுடைய துவா இருக்கும், வரியவர்கள் ஏழைகளுடைய துவா வாங்கியவர்களுடைய துவா இருக்கிறது, அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது மனசார துவா செய்வாங்க. நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு உணவை கொடுத்துருங்க, அவர் சாப்பிட்டாரு சொன்ன அந்த வயிறு செய்யக்கூடிய துவா இருக்கு பாருங்க, அதை விட உலகத்தில் மிகப்பெரிய துவா வேறு எதுவுமே கிடையாது. அந்த வயிறு அது நிம்மதி ஆயிடுச்சுன்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, மிக அற்புதமான வார்த்தைகளை கொண்டு துவா செய்வார்கள்.
பாகியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் என்றைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறளை சொல்லி காட்டுகிறான். இப்ப எதுக்குள்ள நம்முடைய தான தர்மங்களை செய்துவிட வேண்டும்? நம்முடைய மூத்துக்கு முன்னாடி இந்த தான தர்மங்களை கொடுத்து விட வேண்டும். அவன்தான் நல்ல மனிதன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் இருந்து ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்து தான தர்மங்களை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்பதால் அல்லாஹ் பேசுகிறான். தொடர்ந்து அந்த ஆயத்தில் அல்லாஹத்தில பேசுகிறான். அந்த மனிதன் கடைசி நேரத்தில் கேட்பானான், மௌத்துடைய நேரத்தில் எல்லாத்த கேட்பானான், கொஞ்ச நாள் நீ கொடுத்தன்னு சொன்ன, நான் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து ஃபஸ்ஸத்தக தான தர்மங்கள் செஞ்சு வாக்கும் மின சாலிகின், நான் நல்ல மனசனா மாறிடுவேன் யா அல்லாஹ் என்பதாக கேட்பானா. ஆனா அல்லாஹ் அந்த நேரத்துல டைம் கொடுக்க மாட்டான், நேரம் கொடுக்க மாட்டான். அப்ப தான தர்மம் செய்வது ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்கு அடையாளம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். இறையச்சமுடையவர்கள் அல்லாஹ்வுடைய முத்தகீங்கள் எப்படி என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, அவர்கள் வசதியாக இருக்கும் போதும் தான தர்மங்கள் செய்வார்கள், அவர்கள் ஏழ்மையில இருக்கும் போதும் தான தர்மங்கள் செய்வார்கள். நம்மளாம் என்ன இன்னைக்கு என்ன நினைச்சுட்டோம்னா, வசதியானவங்க தான் தான தர்மங்கள் செய்யணும், ஏழ்மையில இருக்கிறவங்க தான தர்மம் செய்யக்கூடாது. வறுமை ஒன்று இருக்கிறது, ஏழ்மை ஒன்று இருக்கிறது. வறுமை ரொம்ப மோசமானது. அல்லாஹால நிறைய நபர்களை வந்து நடுத்தரமாகத்தான் வைத்திருக்கிறான். ஓரளவுக்கு அதை வந்து நம்ம ஏழ்மை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். வசதியானவர்களை அல்லாஹத்தை நல்லபடியாக வைத்திருக்கிறான். அவங்க ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் என்பதாக சொல்கிறோமே, இந்த ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நாம் நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, வசதியாக இருக்கும் போதும் அவர்கள் தான தர்மம் செய்வார்கள், வல்லர்ரா, அவர்கள் வறுமையில் ஏழ்மையில இருக்கும் போதும் தான தர்மங்கள் செய்வார்கள். இப்ப எல்லா நிலையிலும் தான தர்மம் செய்யணும். வசதியா இருக்கக்கூடியவங்க ஒரு 5000 கொடுக்க போறாங்க, நம்ம ஒரு 5 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒரு 5 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியாதா? அந்த 10,000 விட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாய் இருக்கு பாருங்க, அது அல்லாட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்று தரும். ஆக தான தர்மங்கள் என்பது எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹால இந்த குர்ஆனுடைய வசனத்தில் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைவாக என்னுடைய வார்த்தையினுடைய நிறைவுக்கு வந்து விடுகிறேன், நீங்க இந்த உலகத்துல பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இருவரின் மீது பொறாமைப்படலாம். ஒருவர் யார் என்று சொன்னால், அல்லாஹத்தில் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்தை அவர் அல்லாஹுடைய பாதையில இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நீங்கள் பொறாமைப்படுங்கள். இதற்கு அரபியில விபத்தா என்பதாக சொல்வார்கள். இவர மாதிரி நம்மளும் கொடுக்கணும், யாரா இவர மாதிரி எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பொறாமப்படலாம். அப்படி நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத் வல் குர்ஆன், இன்னொரு மனிதருக்கு அல்லாஹத்துல குர்ஆனை கொடுத்திருப்பான், ஹிக்மத்தை அறிவு ஞானத்தை கொடுத்திருப்பான். அதன் மூலமாக நிறைய பேர்களுக்கு அவர் பலனடை செய்வார். குர்ஆனை அவர் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார், குர்ஆனை ஓதி கொடுப்பார், அவரும் ஓதுவார். இவரையெல்லாம் பார்க்கும் போது யாரா இவரை போன்று நானும் குர்ஆனை ஓத வேண்டும், இவரை போன்று நானும் ஆலிமாக வேண்டும், இவரை போன்று நானும் குர்ஆனை மனம் செய்ய வேண்டும், இவரை போன்று எல்லோருக்கும் நானும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக அவரின் மீதும் நீங்கள் பொறாமைப்படுங்கள் என்பதாக நாயகம் பெருமானா சலாம் கூறுகிறார்கள். ஆகையால் தான தர்மங்கள் செய்யவர்கள் மீது நாம் பொறாமைப்பட வேண்டும். எப்படி பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னால், இவெல்லாம் தான தர்மம் கொடுக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது, இவரை போன்று நானும் தான தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதாக அவரின் மீது பொறாமைப்படுவது நாம் பிறருக்கு தான தர்மம் செய்வதற்கு உந்துகோலாக இருக்கும். அல்லாஹால ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக நம்ம ஆக்கி வருவானாக, இல்லாதவர்களுடைய இன்பத்திலே துன்பத்திலே இன்பம் காணக்கூடியவர்களாக அல்லாஹால நம்ம ஆக்கி வருவானாக. நிலைத்திருக்கக்கூடிய நன்மையாக கபர் வரைக்கும் நாளை மறுமை வரைக்கும் வரக்கூடிய நன்மையான இந்த தான தர்மங்களை காலம் முழுக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனைகளுக்கும் தந்துருவானாக என்று சொல்லி வார்த்தைகள் முடிக்கிறேன். வாக்குதவான அலமதுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.